ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமகா நீலாஞ்சனம் சமாபாஷம் ரவிபுத்திரே மாக்கிரஜம் சாயா மாத்தாண்ட சம்போதம் தம்னமாம் சனீஸ்வரம் அன்பன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை வரித்தாக்கி கொண்டு இந்த பதிலை நம்ம பார்க்குறக்கிறது தெய்வ சக்தி வந்து வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் எப்போவுமே வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிலைத்திருக்கணும் அப்படின்னா சில பொருட்களுக்கு வந்து இயற்கையாகவே தெய்வ சக்தியை நிலைநிறுத்தக்கூடிய சக்தி வந்து சில பொருட்களுக்கு இருக்குது அதுதான் இந்த பதிவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் நிச்சயமாக இந்த பொருள் வந்து நமக்கு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தெய்வம் அந்த இடத்த விட்டு நகரவே நகராது அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த பொருள் அதை பற்றின ஒரு தெளிவான நான் கண்ணோட்டந்தான் இந்த பதிவில் கொடுக்குறேன் வீடியோவை முழுசாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு புரிய வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி குபேரன் செல்வ விஷயக்கலை பயிற்சி வகுப்பானது நடக்க உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு நாள் பயிற்சி வகுப்பை கலந்து கொண்டு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் மென்றெடுத்து நீங்கள் ஒரு செல் மேலமைக்கு மனிதராக வாழ பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் எப்பவுமே நம்ம வீடு சுபூட்சமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை நல்லது நடக்கணும்னு ஆசை சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை அதுக்கு இதை மீறி நிறைய எதிர்மறை விஷயங்கள் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது நம்ம வீட்டை விட்டு சில வீட்டில் சண்டை சச்சரவு இது மாதிரி பிரச்சனைகள் அழுகை இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் வந்து தெய்வ சக்தம் சக்தியானது வெளியேறிடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல்கள் எல்லாம் வீட்டில் போடாதீங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சீரியலை வேணால் எடுத்து பாருங்கள் ஒன்றும் சண்டை இருக்கும் என்ன அழுவை இருக்கும் எல்லாம் கெடுக்கிறத பற்றி இருக்கும் இதுதான் இருக்குமே தவிர சீரியலில் ஒரு நல்ல கருத்துக்களை வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு விஷயமே கிடையாது எந்த ஒரு சீரியலாக வந்தாலும் அழுகை அப்போது இந்த ஒரு நாடகங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சினையை உருவாக்குறது தான் ஒரு இயற்கையாகவே சொல்லப்படுகின்றது வேணால் பாருங்கள் எந்த இடத்துல அழுகு அழுகுங்கிறது எப்போ நடக்கும் ஒரு சோகமான விஷயம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆகாத ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நம்ம அழுக ஆரம்பிச்சிடும் அப்போ அழுக ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வசீகரம் போயிடுது நம்ம சோகத்தில் போயிடுறோம் சில படங்கள் சில நாடகங்கள் நம்மளுடைய இயல்பான நிலையை மாற்றும் உள்ளது அந்த இடத்துல வேறு விதமான பழங்கள் எல்லாம் நமக்கு நடைபெற ஆரம்பிக்கின்றது சரி நமக்கு அதை பற்றி நம்ம விமர்சனம் வேண்டாமோ எப்பவுமே குடும்பத்தில் பண கஷ்டத்தோடு சேர்ந்த மன கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களில் வர ஆரம்பிக்கும் இதற்காக தீர்வை தேடி தான் நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டம் வரும்போது ஜோசியில் தேடி நம்ம போகிறோம் அப்போது அவங்க வந்து அதற்கு உண்டான தீர்வை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக சொல்கிறாங்களாங்கிறது வெகு சில பேர் தான் விரலை விட்டு எண்ணக்கூடிய ஆண்கள் நபர் தான் அப்போ உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஏதான ஒரு கிட்ட சக்தியினுடைய சூழ்ச்சிகள்லாம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை வைத்தே சொல்லிவிட முடியும் அந்த காலத்திலலாம் அப்படி தான் சொன்னாங்க உங்களுடைய வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இல்லை என்றாலும் சரி இருக்கின்ற பிரச்சனை தீர்ப்பதற்கும் இந்த நீங்கள் பரிகார இந்த 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 ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யலாம் அதே மாதிரி கெட்ட சக்திகளிடம் இருந்து நம்மை வீட்டையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாக்க இந்த ஒரு பொருள் போதும் அப்படின் என்று சாஸ்திர நூல்களையும் சொல்லப்படுகின்றது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு தர்பைப்பு தான் அந்த ஒரு பரிகாரப் பொருள் இந்த தர்பை பொருளுக்கு வந்து கெடுதலை நீக்கக்கூடிய சக்தியும் அதே மாதிரி நன்மையை வந்து தன்வசப்படுத்தக்கூடிய சக்தியையும் அதிகமாக உள்ளது ஏன்னால் எதிர்மறை ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மையும் நம்ம வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்போது அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தியானது கொஞ்சம் வலிமை கம்மி தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வந்து வீட்டில் வந்து தர்மப்புல் பூஜை இருக்கக்கூடிய பூஜை ரூம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தர்மப்புள்ள வச்சுருங்க எப்பயுமே ரொம்ப நல்ல விஷயம் நாட்டு மருந்து கிடைகளில் இருக்கக்கூடிய அந்த தர்வப்புல்லை வந்து சிறுதலை வாங்கி சுத்தமொத்தமாக பூஜாரிகளை சேமித்து வைப்பதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அதே மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது தர்பைப்பை அதாவது அந்த பாயிலாக இருக்கும் அந்த மேட்டலாம் இருக்கும் அது மேலே உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரம் வந்து வெகு சீக்கிரமாக வசீகரணமாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மந்திரம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சாஸ்திரங்களே சொல்லப்படக்கூடிய விஷயம் அந்தளவுக்கு அற்புதம் சக்தி கொண்ட இந்த பொருள்தான் இந்த தர்பைப்புல் அதே மாதிரி வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுதும் அந்த தர்பை புல்லில் இருந்து இரண்டு புல்லை எடுத்து நீங்கள் அந்த சாம்பிராணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த வாசத்திற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியே போயிடும் இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் வெட்டி பேரும் போடலாம் இல்லை அப்படின்னா இந்த தர்பை புல்லும் போடலாம் உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வத்திற்கு குலதெய்வம் வரணும் அப்படின்னா அதுக்கு எதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு தடையாக இருக்கும் கட்டோ ஏதாவது ஏதோ ஒரு தடையாக இருக்கும் அப்போ அந்த தடையை வந்து தகர்த்து எரியக்கூடிய சக்தி வந்து இந்த தர்ப்புலுக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரணும் அப்படின்னா செவ்வா வெள்ளிக்கிழமையில வீடை நல்லா சுத்தமாக மிழுகி கோமியத்தில் தூப தூபதெய்வம் போட்டு சாம்பிராணியை போட்டு சாம்பிராணியில் வந்து இதில் வந்து அந்த தர்புள்ளியை போடுங்க நிச்சயமாக அந்த தடையானது உடைய ஆரம்பிச்சிடும் தெய்வமானது உள்ளே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை நீங்கள் செஞ்சு அந்த புகையை வந்து வீடு முழுக்க காமிங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த இதோடு சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் தீபம் ஏற்றி விளக்கெண்ணெயில் சாரி மன்னிக்கணும் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு சிட்டிகையை வந்து முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறதுனா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை போட்டு இரண்டு டைமண்ட் கற்கண்டையும் போட்டு தீபம் ஏற்றினால் உங்கள் வீட்டில் வந்து பணக்கஷ்டமே வரவே வராது இதுதான் சொல்லப்படுகின்றது இது வந்து ஏற்றக்கூடிய தீபத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியா அதில் ஒரு சின்னதாக ஒரு பச்சை கற்பூரத்தையும் டைமண்ட் கற்கண்டையும் போட்டு ஏற்றிட்டு வாங்க பண கஷ்டமும் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல கெட்டதவர்களாக தான் நல்லது நடக்கும் பொழுது நீங்கள் இதை சேர்த்துல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஸோ தெய்வத்தை வரவழைக்கக்கூடிய இந்த புள்ளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க நலமுடன் நட்பவி 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 அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு யோ